தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீட்டுடைய தேர்வு மையங்கள் வந்து அதிகரிப்பு அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெ வெளியிட்ருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கூடவே வந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுடைய தேதியை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா கரோனா பாதிப்பின் காரணமாக வந்து நடப்பு ஆண்டு அதாவது இந்த ஆண்டு நீர் தேர்வு மையங்கள் வந்து அதிகரிக்க வந்து மத்திய அரசு திட்டமிடப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இது குறித்து வந்து என்டிஏ அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் வந்து ஒரு குழு வந்து நீட் தேர்வு வந்து நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடத்துவது சவாலான காரியம் அப்படின்னு தெரியும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சம் பதினாறரை லட்சம் மாணவர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இவ்வளோ பேர் வந்து ஒரே டைமில் எழுத உக்காடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக இடைவெளி அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மையங்கள் வந்து லாஸ்ட் இயர் வந்து வச்சுருந்தாங்க அந்த எக்ஸாம் சென்டர் அப்படின்னு சொல்கிறது அதே ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸாம் சென்டர் இந்த வருஷமாக கொடுத்தா இப்போ இருக்கிற அப்ளை பண்ண அந்த பதினாறு லட்சம் பேருக்கும் வந்து அது பத்தாது அதே நேரத்தில் நெருக்கமாக உட்கார தான் இது உட்கார வைக்கவும் முடியும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை நாம் நெருக்கமாக உட்கார வைக்க முடியாது இந்த சமூக இடைவெளி அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக தேவை அதனால தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து இரட்டி பார்க்குறத ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்க போன வருஷம் இருந்த அந்த ரெண்டாயிரத்தி நா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மையங்களை வந்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதலான மையங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் வந்து நமக்கு சமூக இடைவேளையோட மாணவர்கள் அமர வச்சு அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அப்படி ஒரு முடியும் எடுத்திருக்காங்க இதுக்குரிய அறிவிப்பு வந்து வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திரும்ப வந்து விரைவில் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை விவரம் பார்ப்போம் ஜூன் ஒன்றாம் தேதி மொழி பாடம் ஜூன் மூன்றாம் தேதி ஆங்கிலமும் ஜூன் ஐந்தாம் தேதி கணிதம் ஜூன் ஆறாம் தேதி விருப்ப மொழி பாடம் ஜூன் எட்டாம் தேதி அறிவியல் ஜூன் பத்தாம் தேதி சமூக அறிவியல் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தொழிற்பிரிவு தேர்வுகளானது நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லை ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கால கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருந்த தேர்வுகள் எல்லாமே வந்து தள்ளி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுத முடியாமல் போயிருந்தது அந்த டைமில் அதாவது கெமிஸ்ட்ரி ஜியாகிராஃபி அண்ட் அக்கௌண்டன்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது ப்ளஸ் டூவுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் தேர்வுகள் அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருந்த தேர்வுகளும் வந்து ஊரடங்கால ஒத்தி வச்சுருந்தாங்க இதுக்குரிய பாடங்கள் கெமிஸ்ட்ரி ஜியாகிராஃபி அக்கௌண்டன்சி அன்வொகேஷ்னல் அக்கவுண்டன்சி தேரி அப்படின்னு சொல்கிற இந்த பாடங்கள் வந்து ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ப்ளஸ் ஒனுக்கு ஸோ இந்த தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூக இடைவெளியோடு தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கூடவே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பற்றி இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு ஸோ டைம் டேபிள் முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்குது அதனால் வந்து இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்